மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் கிட்டே நிற்கிறேன். டெமாஸ்கஸ் ஸ்ட்ரீட் அல்கசஸில் இருக்குது. ஸோ நம்ம ஷாப்பில் ரெகுலராகவே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி அண்ட் 65, இது நாலே நாலு மெனு தான். பட் ஆரம்பிக்கும் போது நிறைய மல்டி குயிசன் போடலாம் அப்படின்னு நினச்சோம், முடியல. ஸோ இப்போ ஒரு ரெசிபி ஆட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் இன்றைக்கி ஒரு 10 கிலோ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் 8ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக பெப்பர் சிக்கன் அண்ட் பெப்பர் மட்டன் அவைலபிள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன், என்னோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஏன்னா அவங்க ஃபேமிலியில் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு 2 புது ஸ்டாஃப்ஸ், புது ஸ்டாஃப்ஸ்னால் ஓப்பனிங்கே வந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்கள காமிக்க போகிறேன். ஸோ இவங்க வந்து என்னோடய கேஷியர்ஸு, பேர் இம்ரான், அமீர் காசிம் பேர். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட பிரதர், சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட பிரியாணியும் ட்ரைனிங் எடுத்திருக்காப்புல. பட் நல்லா படித்து இந்த கேஷ்லலாம் வந்து அனுபவம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, நீ பிரியாணி செய்யாதப்போ ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஸோ நீ கேஷை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. காசிமோட ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த இம்ரானோட ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வரி பண்ணாதீங்க, நான் அவங்கள வந்து பிரதர்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே தானே? ரைட், கேரி ஆன், நல்லா பண்ணுறீங்க. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் டைனிங் உண்டு, டேக்அவே உண்டு சொல்லியிருந்தோம், டெலிவரியும் உண்டுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ டெலிவரியும் பண்ண முடியல, டைனிங்கும் பண்ண முடியல, ஒன்லி டேக்அவே. செல்ஃப் டைனிங் பண்ணிக்கலாம், பில் அங்கே கவுண்டரில் வாங்கிட்டு கையில் வச்சுக்கிட்டோன்னா உள்ளே ஒரு பில்லு வந்துடும், அந்த பில்லை பார்த்து பேக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை கூப்பிடுவாங்க. டோக்கன் நம்பர் அங்கே போட்டிருக்கோம் இந்த டிவிக்கு மேலே, கூப்பிடுவாங்க, வாங்கிக்க வேண்டியதான். அப்படி இன்கேஸ் நம்ம இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னா, பிளேட்ஸு அண்ட் டம்ளரு ஸ்பூனு கேட்டால் கொடுத்துருவாங்க. வாட்டர் பாட்டில் கேஷ் கவுண்டர்லேருந்து வாங்கிக்கலாம். வினோத் அண்ட் சாதிக், இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் என்னென்னா, கவரில் கொடுத்த பில்லை கரெக்டாக, இங்கே பில் வந்துடும், கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுக்கணும். கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, 65 பிரியாணி, இதெல்லாம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு பேர் பிளேட் அடிக்கிறது, ஒருத்தர் மட்டன் பிரியாணி, ஒருத்தர் சிக்கன் பிரியாணி. ஸோ நம்ம கிங்ஸ்டன் என்ன பண்ணுவார்னா, ரெண்டு பேர்கிட்டனும் பாக்ஸ் ஒன்று வாங்கி மூடி போட்டு போட்டு சிக்கன் பிரியாணியில் சி வரைஞ்சி, மட்டன் பிரியாணியில் எம் வரைஞ்சி அழகாக அடிக்கிடுவார். ஸோ இவங்க பிக்கப் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் நம்மளுடைய கிச்சன் ஏரியா. இங்கே வந்து பிரியாணி வந்து ஒரு 100 கிலோ செஞ்சு இறக்கிட்டாங்க, அடுத்த 100 ஏற்ற போகிறாங்க. அதை ஏற்றுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெப்பர் சிக்கன்ன்றது ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம், 20 to 25 நிமிஷம். ஸோ ஒரு 10 கிலோ பார்த்துருவோமா? சார்ஸ், சார்ஸ் வந்து அந்த வடித்த தண்ணியெல்லாம் வந்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்காரு, கொட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம், கேப் போட்டுக்குவோம். 10 கிலோ சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நெட் வெயிட் 10 கிலோ. ஓகே, நீங்கள் வந்து 10 கிலோ வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் போவோம். ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கணக்கு பண்ணணும். 10 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோ வேஸ்டேஜ், அப்போ 9 கிலோ ஆகிடும். அப்படி கிடையாது, நெட் வெயிட் 10 கிலோ. ஸ்கின் அவுட் சிக்கன், ஸ்கின்னோடு போட்டால் நல்லா இருக்காது, ஸ்கின்ல முடி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வித்தவுட் ஸ்கின் வாங்கியிருக்கேன். 10 கிலோ செய்கிற மாதிரி தாராளமாக இருக்கணும், ஏன்னா நம்ம சின்ன சட்டியில் 10 கிலோ போட்டு கிண்டணும்னா என்ன ஆகும்னா, சிக்கன் உடையும், உடையக்கூடாது. பெப்பர் சிக்கன் நல்லா முழுசாக இருக்கணும், எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 2.5 கிலோ வெங்காயம் போடுவோம், 1 கிலோவுக்கு 250 கிராம். ஸோ 10 கிலோவுக்கு 2.5 கிலோ, 1 கிலோவுக்கு 1 கிராம், 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் லவங்கம், 10 கிராம் பட்டை. நம்ம பிரியாணிக்கு வந்து 200 கிராம் போடுவோம், பெப்பர் சிக்கனுக்கு வந்து 100 கிராம் தான் போட போகிறோம். அப்போ நம்ம 10 கிலோவுக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, 1 கிலோ போட்டால் போதும். நிறைய ஆயில் போட்டோம்னா ஆயில் வந்து மேலே மிதக்கும். பிரியாணியில் 200 கிராம் போட்டாலும் ஆயில் மிதக்காது, ஏன்னா ரைஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். சரியா, சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் கடல் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வரக்கூடாது, 100% அதோடைய தன்மையை வந்து மாற்றக்கூடாது. 75% கோல்டன் ப்ரௌன் கலராகவும் இருக்கணும், ஒயிட் கலராகவும் இருக்கணும். நான் காமிக்கிறேன் தாளிக்கும் போது. இது அந்த இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி 200 எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் நம்ம 250 போட்டோம் 1 கிலோவுக்கு, இல்லையா? தக்காளி 200னா 2 கிலோ தக்காளி. ஏன் தக்காளி வந்து அதை விட ஒரு 50 கிராம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, தக்காளியோட ஃப்ளேவர் கிரேவி செய்யும்போது அந்த குவான்டிட்டி, வெங்காயம் குவான்டிட்டியோட தக்காளி குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இல்லைன்னா தக்காளி ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். 1/2 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு நைஸாக அரைச்சிருக்கேன், சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் 25 கிராம் ஆட் பண்ணுறேன், மிளகாய் தூள் 50 கிராம் ஆட் பண்ணுறேன், சால்ட் ஒரு 150 கிராம் போடுறேன், பச்சை மிளகாய் 20,
புதினா ரெண்டு ரெண்டு கட்டு, நம்ம சென்னையில் சின்ன சின்ன கட்டு வரும் இல்லையா, ஸோ அந்த கணக்கில் ரெண்டு ரெண்டு கட்டு பொடிசாக நறுக்கி நல்ல ஒரு ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொத்தமல்லி புதினாவில் வந்து மண் வரும், நிறைய தண்ணி பிடிச்சி அதில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா மண்ணெல்லாம் கீழே போய்டும், நம்ம மேலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். மண் வந்ததுன்னா அப்புறம் கிரேவி கெட்டு போயிடும். தயிர் வந்து ஒரு லிட்டர், ஒரு கிலோவுக்கு 100 கிராம். இவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ட். கடைசியாக ஃபைனலாக ரெடி ஆகும்பொழுது நம்ம வந்து சீரகம் தூள் அண்ட் பெப்பர் தூள் ஆட் பண்ணி இறக்கணும். சரியா, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டு இருக்காங்க. இவர் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மூஞ்சி காமிங்க. இவர் வந்து நேற்று புதுசாக வந்தார், நேற்று இல்லை முந்தா நேற்று 2 நாள் ஆச்சு, கொஞ்சம் லேட் ஆச்சு இவரோட வீசா ப்ராசஸ் ஆகிறதுக்காக. வீசா ப்ராசஸ் ஆனோடனே உடனே கூப்பிட்டுருந்தேன். இப்போ மாஸ்டர் வந்து இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க மெயின் மாஸ்டர், இப்போ 4 மாஸ்டராக மாறிட்டாங்க. கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து கியூவில் நிற்கிற வேலை மேக்ஸிமம் நம்ம கட்டுப்பட்டுட்டோம். வந்தவொடனே 5 மினிட்ஸில் வாங்கிட்டு போயிடலாம் பிரியாணி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, கிண்டிக்கிட்டு இருக்காங்க. நோம்பு கஞ்சி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணும்னு, பட் கிண்டி இருக்கிறது ஒரு தடவை காமிக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம் ஃப்ளேவருக்காக. என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிதக்குது பாருங்கள், இது ஏலக்காய் வந்து கருப்பு ஏலக்காய். இந்த கருப்பு ஏலக்காய் வந்து ஹைதராபாத் பிரியாணியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா 10 கிலோ கஞ்சி காய்ச்சிறேன், அதுக்கு வந்து ஒரு 5 போட்டு விட்டேன். கொஞ்சம் ஸ்மெல் வரட்டும், நோம்பு தரும்போது குடிக்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்களும் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா மறைவு இருக்கக்கூடாது இல்லையா. நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதை காமிச்சேன், இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது சொல்லணும் இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ப்ரௌனாகவும் இருக்குது, ஒயிட்டாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம போட்டு வச்ச மசாலாவை அப்படியே இதில் டைரெக்டாக போட்டுருவோம். மசாலாவை நல்லா கிண்டியாச்சு, கிண்டிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கணும். மசாலா எல்லாமே போய் அந்த வெங்காயம் ஆயிலில் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா அதில் போட்டு சிக்கனை பிரட்டணும். பிரட்டிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது மசாலா வந்து நான் ஒரு கொதி வரணும்னு சொன்னேன், நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் போட்டோடனே மறுபடியும் ஆறிடுச்சு பாருங்கள். மறுபடியும் இந்த சிக்கனோட சேர்ந்து ஒரு கொதி வரணும், 2 நிமிஷத்தில் ஒரு கொதி வந்துடும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு 15 நிமிஷம் அது பக்கம் போகவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு கிரேவி வரும். சரியா, ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சோம். ஹை ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணுவோம், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த தண்ணி ஏன் வந்திருக்குன்னா லோ ஃப்ளேமில் வச்சதுனால தான் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே கிண்டுவோம். இன்னொன்று அடியும் பிடிக்கல பாருங்கள். ஓகேவா, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும், மெழுகு மாதிரி வைக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுவோம். சிக்கன் வந்து இன்னும் வேகலை, 75% வெந்துருச்சு. இன்னும் 25% வெந்தவொடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. பீஸ் வெந்து இருக்கணும், அதே நேரத்தில் உடையவும் கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பீஸ் எல்லாமே எடுத்து நம்ம அதுக்காக தான் நான் வந்து நல்ல பெரிய சட்டியில் போடுங்க அப்படின்னு ஃப்ரீயாக கிண்டுறது. இப்போ மேலே எல்லா பீஸையும் எடுத்து போட்டுருணும். இப்படி எல்லா பீஸும் எடுத்து மேலே போட்டோமா, இங்கே வரும் கிரேவி மட்டும்தான் இருக்குது. ஏன் எடுத்து போட சொன்னேன்னா, இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த சிக்கன் வந்து முழுமையாக வெந்துருச்சு. இந்த சீரகம் பவுடரை போட்டு கிண்டுறோம்னு வைங்களா, சிக்கன் உடையக்கூடாது. இப்போ நம்ம இந்த சீரக பவுடரை கிரேவியில் போடுவோம் பொறுமையாக. அது பாருங்கள், போட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவில் இதை மிக்ஸ் பண்ணி விடணும். Thank you.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா, விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஆகணும், ஏன்னா மசாலா சுண்டணும், தட்டு மூடக்கூடாது. நம்மளுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா அப்படியே விட்டுடலாம், இல்லை குழம்பு மாதிரி வேணால் செமி கிரேவி மசாலா வந்து சிக்கனில் பிரட்டிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு அந்த தண்ணியை வந்து சுண்ட வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இதை கிண்ட வைக்கும், இல்லைன்னா என்ன ஆகும்னா அடி பிடிச்சிடும். பார்த்தீங்களா, இந்த வாட்டர் சுண்டி 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 அந்த மசாலா சுண்டி எப்படி இருக்கு பாருங்க, திக்காயிடுச்சு பாருங்க கிரேவி. ஸோ இந்த மாதிரி திக்கம் வரும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 100 கிராம் மிளகுத்தூள் பொடி நல்லா நைஸாக நல்ல குவாலிட்டியாக வாங்கிடுவோம், தூக்கலாக இருக்கணும் ஸ்மெல்லு, அப்படியே ஓரம் இந்த கிரேவிலேயே போடுவோம். போட்டுட்டு இந்த கிரேவியை கிண்டுவோம், கலர் மாறுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த கிரேவியில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சிக்கன் மேலே போட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக நின்றோம், கிரேவியில் போட்டதுனால கரைஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டுமே சீரகமும் கரைஞ்சிருச்சு, மிளகும் கரைஞ்சிருச்சு, இந்த மசாலாவும் சுண்டிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால், இந்த மாதிரி ஓரமாக ஒன்றும் கரண்டி நடுவுலேருந்து இப்படி விடக்கூடாது, விட்டா சிக்கன் உடையும், நம்மளுக்கு போர்ஷன் கம்மியாக வரும், அதனால சட்டிக்கு ஓரமாக இப்படி விட்டு இவங்களை அப்படியே இப்படி திருப்பணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா எப்படி மசாலா கட்டியாக வந்து அதோட கலர் டெக்ஸ்சர் அப்படியே மாறி அந்த மிளகு கலர் வந்து திக்காக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதே அளவு தான், இப்போ நம்ம வந்து 50 கிராம் மிளகாய் தூள் காரத்துக்கு கொடுத்தோம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் 20 கொடுத்தோம், வெயிட்டில் வந்து 50 கிராம் தான் இருக்கும், 100 ஆச்சா, பெப்பர் பவுடர் 100, மொத்தம் 200 கிராம் காரம், 10 கிலோ பெப்பர் சிக்கன் கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா லைட்டாக ஸ்பைசி இருக்கும், ஸ்பைசி விரும்பாதவங்களுக்கு இது பிடிக்காது, நல்லா காரமாக பொருட்டா கூட சாப்பிட்ணும், பிரியாணி கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்க, நெய் சோறு கீ ரைஸ் இருக்கு இல்லையா அது கூட சாப்பிட்றாங்க, ரொம்பவே டாப்பாக இருக்கும். இது வந்து கிராண்டாக மேரேஜ் பண்ணும்போது நான் நிறைய மண்டபங்களில் செஞ்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணி கூட பெப்பர் சிக்கன் வைப்பாங்க, கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சா அது கூட வந்து ரூமாலி ரொட்டி அல்லது வந்து சப்பாத்தி பொரோட்டா அதை தொட்டு சாப்பிடுவாங்க ஃபங்க்ஷனில், ரொம்ப திக்காக மசாலா அதுலேயே பிரட்டி கொடுக்குற மாதிரி வச்சோன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான கிரேவி இது. நம்ம சேனலில் ஆல்ரெடி 1/2 கிலோ 1 கிலோலாம் போட்டிருக்கேன், கமர்ஷியலாக எப்படி செய்கிறது ரெஸ்டாரண்ட்டில், இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் 15 கிராம் 4 பீஸு லைட்டாக கிரேவி வரும், கிரேவி அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கிரேவி வாங்கிட்டு போய் பொரோட்டா கூட இட்லி கூட தோசை கூட சாப்பிடலாம், அவ்வளோ கிரேவி வராது, திக்கான கிரேவி கொஞ்சம் சேர்ந்து வரும் சரியா. அவ்வளோதான். இப்போ இந்த பெப்பரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக கொதித்தவுடனே அடுப்பு அணைச்சிடணும், இல்லைன்னா கசப்பாயிடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தட்டு மூடி விட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ணுன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடுங்க, வீட்டில் செய்கிறோம் வீட்டில் செஞ்சுக்கோங்க, இல்லை அதர்ஸ் யாராவது ஹோட்டல்காரங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா இது ஒரு சிறப்பான கிரேவி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கஸ்டமர்ஸ் வந்து விரும்புவாங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரியாணி ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் நம்பர் மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் சென்னையில் ஏதாவது ஆர்டர் இருக்குது இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது ஆர்டர் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம மேனேஜர் ஒரு டீமே இருக்காங்க அங்கே. ஸோ அந்த நம்பரையும் ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.